கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கக்கூடாதா? லேம்போட ஒயர் கட்டா கிடந்திருக்கு, கீழே தண்ணி மேல கொட்டியிருந்திருக்கு. நல்ல வேளை மெயின்ல ட்ரிப்பர் இன்ஸ்டால் பண்ணியிருந்ததுனால சின்ன ஷாக்கோடு தப்பிச்சு. மேஜர் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நினைச்சு பாக்குறதுக்கு பயமா இருக்கு எனக்கு. மணி என் தங்கச்சி மட்டும் இல்லடா, என் குழந்தை நீ. இனி மணி எந்த கஷ்டமா படுறதுக்கு அண்ணன் விட மாட்டேன். அண்ணன் நான் இருக்கம்மா. இனிமே நான் உன் பக்கத்துல இருந்து ரொம்ப வலிக்குதாடா அம்மா. நீ ஒரி பண்ணாத, பாக்யா டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அது வரைக்கும் பொறுத்துக்கலாம். டாக்டர் எல்லாம் வேண்டாம், ஐம் ஓகே. யூ ஆர் இன் பெயின். இது வலி இல்லை, உண்மையான வலி இது இல்லை. சந்தியா, என்ன தூங்கல? என்னாச்சு? நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. பரவாயில்ல, சொல்ல. இங்க வந்ததுல இருந்து சரியா தூங்க முடியல பிரகாஷ். புது இடம் அதனால இருக்கும் நினைச்சு பெருசா கண்டுக்கல. ஆனா இது வேற, இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அன்னைக்கு அங்க போட்டோல போட்டு மாலை தனியா எரிஞ்சது, நைட்டெல்லாம் என்ன யாரும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. எப்பவுமே யாரும் என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்து பயப்பட்டதே இல்லை. ஆனா இப்போ இன்னைக்கு நீங்களும் பிரியாவும் இருக்கிற அந்த போட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து கண்ணாடி உடஞ்சிருச்சு. மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து மாத்தி கொண்டு வந்து வச்சா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே இடத்துல கிராக் விழுந்துருச்சு. எப்படி அந்த மாணிக்கம் வர எப்ப பாரு ஒரு மாதிரியா பாக்குறான். இதுல அசோக் வேற. என்ன இல்ல, ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் பிரகாஷ். சந்தியா, உன் பிரச்சனை எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இந்த ஜன்னல் சாத்துறது, இந்த கதவு அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். காத்து எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உனக்கு இந்த இடம்லாம் பழகிடும். சரி, ஓகே, உன் மூட மாத்திர மாதிரி ஒன்று செய்வோமா. கரெக்டாக 10 நிமிஷத்தில் நான் குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் சுற்றிட்டு நான் வரேன். அந்த நேரம் பார்த்து நீ ரூம்குள்ளே இருந்தா ஓகே. ஓகே, நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஹலோ தாரா, நீ சொன்ன அந்த பூஜைக்கு உடனே ஏற்பாடு பண்ண, இனிமேல் வெயிட் பண்ண வேணாம். அண்ட் இந்த தோட்டக்காரனோட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ரீப்ளேஸ் ஹிம். என்னோட ரூம்ல இருக்கிற கபோர்டு திறந்தியா? இல்லையேமா, நான் போகும்போது லாக் பண்ணிட்டு தான் போனேன். இப்ப திறந்திருக்கு. அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லம்மா. இட்ஸ் ஓகே, தப்பான அர்த்தத்துல கேக்கல. பரவாயில்ல, விடு. குடு.
இது என்னோட டைரி. நீதான் என் கபோர்டு திறந்து டைரி எடுத்தியா? யார் கிட்ட எடுத்த? இது பாரு, இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம என் கபோர்டு தொட்ட அவர் வேணும் நல்லா பண்ணிருக்க மாட்டாருமா. நீ உன் வேலைய மட்டும் பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. அசோக், அசோக் வாங்க, அசோக் வாங்க. அசோக் என்ன தவிர அவங்ககிட்ட யார் இப்படி ஹாஷா பேசலாம், அப்படித்தான் வயலண்டா பிஹேவ் பண்ணுவான். நான் இல்லாத போது உன்னை யார் அவங்ககிட்ட போய் கன்ஃபர்ம் பண்ண சொன்னது? இது என்னோட டைரி பிரகாஷ், இதை எடுத்து படிச்சுட்டு இருக்கான். படிச்சது மட்டும் இல்லாம ரசிச்சுட்டு இருக்கான். ஸ்டாப் இட் சந்தியா. இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிற மனநிலைமை அவனுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் உன் டைரியில் இருக்கிற எரோட்டிசம் எல்லாம் அவனுக்கு என்னன்னே தெரியாது. புல்ஷிட். உங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம் தான் அன்னைக்கு நான் சொல்லல. அசோக் இடுப்பு பிடிச்சான்னு தெரியுமா? இடுப்பு பிடிச்சு என்ன பார்த்து நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணும் அவன் அவ்வளவு இன்னசென்ட் இல்ல. என்ன அசோக் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணில்ல. கம் ஆன் சத்யா, அவன் குழந்தை மாதிரி என்ன கொஞ்சம் விளையாடுத்தன ஜாஸ்தி. அவனுக்கு பிடிச்சவங்க கிட்ட அவன் அப்படிதான் விளையாடுவான். உனக்கு ஏதோ சந்தேகம் இருந்தா டேசிட்டு கேட்டுப்பாரு, அவங்ககிட்டயும் அப்படிதான் விளையாடுவான். இப்ப என்ன ஒண்ணு பண்றேன், உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும் அவங்ககிட்ட எடுத்து சொல்றேன். எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிற மனநிலைமைக்கு அவன் இன்னும் வரல. உங்க தம்பிக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அவன் எதுக்கு என் பர்சனல் டைரியில கை வைக்கணும்? நான் உங்களை இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுக்காக இங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னோட பர்சனல் திங்ஸ் உங்களை தவிர வேற யாரும் தொடக்கூடாது. I can't take it. அதே தான் நானும் சொல்றேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல. அவன் இதே வீட்ல பிறந்து வளர்ந்திருக்கான். இது அவனோட வீடு. எங்க வேணாலும் போவான், எங்க வேணாலும் வருவான், எதை வேணாலும் தொடுவான். சொல்லுங்க அசோக். எலிக்கும் பூனைக்கும் சண்டைய பாத்திருக்கீங்களா? இல்ல. பார்க்கணுமா? திடீர்னு அவன் பழக்கத்தை மாத்திக்கணும்னா அவன் நம்மள மாதிரி ஆள் கிடையாது. உன் திங்ஸ் யாரு தொடக்கூடாதுன்னா நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். அப்ப ஏன் இந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு யோசிச்சுன்ன இப்ப உனக்கு புரியுதா? இப்ப ஏன்டா இந்த கல்யாணம் பண்ண யோசிக்க வச்சிடறது? என்ன பண்ணுவ?
அசோக் அசோக் பிரகாஷ் ஹெல்ப் பிரகாஷ் 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 லீவ் மீ அசோக் அசோக் போட்டு விடு என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு அசோக் ப்ளீஸ் அசோக் ஹேய் நீ எவ்வளவு கத்துனாலும் அவன் வரமாட்டான் ஏன்னா நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியும் பிரகாஷ் பிரகாஷ் ஹெல்ப் ஏய் என் அண்ணா சொன்னதை கேட்டல இது என்னோட வீடு இங்க இருக்கிறதெல்லாம் என்னோட பொருள் நான் எங்க வேணாலும் போலாம் எதை வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் தொடலாம் That's including you. Prakash! Sandhya! தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஓகே ஓகே கூல் ஏன்னா ஏற்கனவே ஸ்பெஷல் சைடு ஒருத்தன் இருக்கான் அவன் கூட நீயும் சேர்ந்தா ரெண்டு பேர்த்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் கேட்டேன் Hey, it's okay. Come, let's go. It's okay, come. Come.
இப்ப சொல்லு, நாலு நாள் மடி என்ன நடந்துச்சு? அதான் சார், சந்தியம்மா சாரு அசோக் தம்பி ஏதோ வெளியூருக்கு போயிருக்கிறதா இங்குள்ள எஸ்டேட்ல பேசிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் வரல. இது இந்த எஸ்டேட்டோட கேட் சாவி, வீட்டு சாவி என்கிட்ட இல்லை. இந்த வீட்டில் வேற யாரும் வேலை செய்கிறாங்க? மாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான் சார், ஒரு வாரமாக அந்த பக்கமே வரல. சரியான குடிகாரன், இங்கே தான் குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்பான் சார். மாரியப்பன் சார், வீட்டுக்குள்ளே போக முடியாது, நம்மக்கிட்ட வாரண்ட் இல்லை சார். வேணும்னா பின்கதவு லாக்கு உடைச்சி பார்த்துட்டு அப்புறமா ரெடி பண்ணி போட்டுடலாமே சார். நோ 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 நோ, தப்பு பண்ணுறவங்களை பிடிக்காத நாம இருக்கோம், நாமளே தப்பு பண்ணக்கூடாது. வெள்ளந்தே பாருங்க. ஓகே சார். இந்த பிரகாஷ் உங்களுக்கு தெரியும் இல்லை? ஆ தெரியும் சார், இந்த ஊரில் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ம், சந்தியா? தெரியாது சார், ஆனால் பிரகாஷோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரியாவை தெரியும். இங்கே நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க. பாவம் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த கேஸை கூட நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணீங்க? ஆமாம் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆக்சிடெண்ட் கேஸ் தானு பண்ணாமல் விட்டுடும் சார். இங்கேருந்து காட்டுக்கு போகிறது வழி இருக்கா? ஆ இருக்குது சார், இந்த பில்டிங் பின்னாடி போனீங்கன்னா நேராக ஒரு ரூட் இருக்குது, அது காட்டுக்கு தான் போய் சேருது. ஓகே மாரியப்பன். சார், சேகர் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் செக் பண்ணுங்க. சார்ல்ஸ், அசோக், ஃபாலோ மீ. சார்ல்ஸ் சார், எவிடன்ஸ் பே கொடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட், இமிடியா ஃபைல் பண்ணுங்க. ஆயிங்க வாங்க. ஐயா, பிரகாஷ் கடைசி எப்போ பார்த்தீங்க? ஒரு வாரம் இருக்கியா? ஏன் ஐயா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். பிரகாஷை பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு சந்தேகம் தெரியும் இல்லை? அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஐயா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக எங்களுக்கு ஒரு மாதம் சம்பளத்தை என்னமா கொடுத்தாரு. அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நாங்களாம் சந்தோஷப்பட்டோங்கய்யா. பிரியாமாவோட வாழ்றதுக்கு தான் அவர் கொடுத்து வைக்கல, இந்த அம்மாவோட சந்தோஷமாக வாழ்ட்டுன்னு நாங்களாம் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டோம். சேட், ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறது எப்போவுமே ரிஸ்க் தான். தினமும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஐயா நீங்கள் சொல்கிறது புதுசாக ஓட்டுறவங்களுக்கு, இந்த அம்மா ரொம்ப நல்லா ஓட்டுவாங்கய்யா, அதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்க? என்னையா சொல்கிறீங்க? பிரியம்மாவை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவங்க பக்கத்து எஸ்டேட்டில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. படிக்க மட்டும்தான் ஏன் பட்டத்துக்கு போனாங்க, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஜீப் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐயாவை சில நேரம் எஸ்டேட்டில் அம்மா தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் தான் சும்மா இருந்துட்டீங்கல்ல? ஆனால் இந்த கேஸ் நாம நினைக்கிறத விட ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் போல் இருக்கு. இனிமேல் அது கொஞ்சம் உஷாராக இருங்க. சரிங்க சார். எஸ்டேட்டில் இருக்க எல்லாருமே விசாரிங்க, அந்த பிரகாஷ் அசோக் எங்கே இருக்கேன்னு உடனே தெரிஞ்சாகணும். ஓகே சார். நர்ஸ் டெய்ஸி, மாணிக்கம், அவங்கள பற்றின எல்லா டீடெயில்ஸும் உடனே வேணும். ஓகே ஓகே சார். மை காட், ஆனால் பிரியா அப்போ தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டான்னு பிரகாஷ் சொன்னார். இவ வேற புதுசா வண்டி ஓட்டணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்த. ஹில்ஸ்ல ஓட்டுறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவருக்கு ரொம்ப கஷ்டம்.
இவ ஒரு நாள் தனியாக வண்டி எடுத்துகிட்டு போனோம். திரும்ப வரும்போது சாக்கப்பையில் தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. பிரகாஷ் ஏன் அப்படி சொல்லணும்? அதுக்கான பதில் இப்போதைக்கு நம்ம கிட்டே இல்லை. சந்தியா, நீங்கள் ராத்திரியில் ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது பிரியாதா. என்னது, பிரியாவோட ஆவியா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த பேய் பிசாசம் எல்லாம் நம்பிக்கையே இல்லை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு. அப்ப அவ பார்த்தது? மிஸ்டர் ராஜ்குமார், யூ டோன்ட் நோ அபவுட் மை சிஸ்டர். சந்தியாக்கு இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. பட் அவளே சொல்றான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் சந்தியா சொன்னது பொய்ன்னு சொல்ல வரல. பட் அஸ் அ போலீஸ்காரனா என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல. சரி, உங்க ஆகியமேட்டுக்கே வருவோம். சந்தியாவை துரத்துனது பிரியோட அவனே வச்சுப்போம். அந்த ஆவியே சந்தியா விரட்டணும். நான் கூட ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். பிரியா எதுக்கு என்ன ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணணும், எதுக்காக அந்த வீட்டை விட்டு போக சொல்லணும், இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஆனா அப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அவங்க என்ன போ சொன்னது என் நல்லதுக்காக. அந்த வீட்டுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல பாதிக்கப்பட்டது பிரியா. இன்னும் சொல்ல போனா அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ஆரம்பத்தில் எனக்கு புரியல. ஆனா Thank you.
இந்த வீட்டுக்கு வந்தனைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இது பிரியாட ரூம், யாரும் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல்ல? எதுக்கு ரூம்குள்ள வந்த? எதுக்கு வந்த? அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? இந்த ரூம்ல இருக்கிற ஞாபகங்கள்லாம் இந்த ரூம்குள்ளே சேர்த்து மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா நீ ஷட் அப் பிரகாஷ். ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஃபீலிங்ஸ் பத்தி மட்டுமே பேசுறீங்களே. இங்க நான் ஒருத்தி ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்க மறைச்சு வச்சிருக்கதே இந்த ரூம்குள்ள வந்துட்டேன், அது ஒரு பெரிய குத்தமா? நான் உங்க பொண்டாட்டி பிரகாஷ், ரோட்ல போற பொண்ணு இல்ல. இந்த ரூம மறைச்சு வச்சு உங்க ஃபீலிங்ஸ் நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறதுனால பிரியா செத்து போனது இல்ல நாயிடுமா? இல்ல டெய்லி அவங்க உருவம் என் கண்ணு முன்னாடி வந்து இம்சப்படுறதா பொய் நாயிடுமா? ஏய், உன் கட் பண்ணிக்கு ஒரு அளவே இல்லையா? எங்க யாருக்குமே தெரியாத உருவம் உனக்கு மட்டும் தெரியுதா? அதுதான் எனக்கும் தெரியல. இந்த வீட்ல நான் எதை பார்த்து பயப்படுறதுன்னு தெரியல. பிரியா ஆவியா இல்ல உங்க தம்பியவானு? நான் இந்த ரூமுக்கு வேணும்னு வரல. போய் கேளுங்க, உங்க தம்பிய போய் கேளுங்க. எந்த நேரத்துல அவன் என்ன பண்ணுவான்னு நான் டென்ஷனோட வாழற வாழ்க்கை இருக்கு. நான் சொல்லும் போது நீங்க நம்பல. ஆனா இன்னைக்கு அவன் என்னை துரத்திட்டு வந்ததுனாலதான் இந்த ரூம் இருக்கிறதே எனக்கு தெரியும். அவனுக்கு பயந்துதான் நான் இந்த ரூம்குள்ள வந்தேன். நீங்க சொல்ற மாதிரி அவன் ஸ்பெஷல் சைல்ட் இல்ல. ஹிஸ் எ செக்ஷுவலி ஃபிரஸ்ட்ரேட்டட் கை. சோ என்ன நடக்குதுங்க? எங்க போயிருந்த அசோக்? எங்க சார்? நானும் அசோக்கும் ஐடென்டிக் விளையாடிட்டு இருந்தோம். நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் பார்த்து சந்தியாமா வந்திருக்காங்க. இவங்களும் விளையாடுறாங்கன்னு நினைச்சு அசோக் துரத்துனதுனால இவங்க இங்க வந்துட்டாங்க சார். போ. நீ அவங்க கூட விளையாடுறத நினைச்சு அவனை துரத்திட்டு இருந்திருக்கான். அத போய் தப்பா நினைச்சிட்டியே. இன்னொரு தடவை என் தம்பி பத்தி ஏதாவது தப்பா பேசின என்ன அடிச்சிட்டீங்கல்ல. என்னோட அப்பா அம்மா அண்ணன் இது வரைக்கும் அவங்களோட சுண்ட விரல கூட என் மேல வச்சதில்ல. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. சந்தியா, நான் உன்ன அடிச்சது தப்புதான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது அசோக் பத்தி சொல்லிட்டே இருக்க. இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் மீ அவுட் சோ மச். ஷட் அப் பிரகாஷ், ஷட் அப். நீங்க என்ன அடிச்சிட்டீங்க? இட்ஸ் ஓவர் பிரகாஷ், இட்ஸ் ஓவர், இட்ஸ் ப்ளடி ஓவர். ஐம் லீவிங். சந்தியா, ஷிட், அசோக். அசோக் பயப்படாதீங்க. அசோக், நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் ஐயா கிட்ட பேசிக்கிறேன். அசோக், அசோக் பயப்படாதீங்க. நீங்க ஏண்டா பயப்படுற? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ப்ளாடி பிட்ச், போட்டோ வீட்டு விட்டு வெளியே போனா போட்டோ. தேவையில்லை, நமக்கு யாரும் தேவையில்லை. உனக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வர முடியாது. Let a bloody get lost. அன்னைக்கு சொன்னல்ல? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல்ல? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஏன் பயப்படுற?
நீ என்னோட தம்பி. அவ யாரோ? போட்டோ. நீ தனக்கு முக்கியம். லெட் பிளடி கோ. நமக்கு யாரும் தேவையில்லை. யாரும் தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வர்றேன்.